வணக்கம் தலம் நேயர்களே, எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ மூலமா உங்களை சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி. இந்த ரீசைக்கிளிங் ஆப்பிள் நிறுவனம் இந்த ரெண்டு விஷயமும் சேர்ந்தா ஒரு பெரிய மேஜிக் ஒன்று உருவாகுதுங்க. ஆப்பிள் நிறுவனம் ரீசைக்கிளா என்னப்பா சொல்றீங்க அப்படின்னு உங்க மனசுக்குள்ள இருக்கிற கேள்வி என்னால் உணர முடியுது. இன்னைக்கு சராசரி 1 பில்லியன் ஆக்டிவ் ஆப்பிள் யூசர்ஸ் இன்னைக்கு இருக்கிறாங்க, உலகளாவிய இருக்கிற கணக்கு. அப்படின்னா கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு ஆப்பிள் ஐபோன் டிவைசஸ் இருக்குது இல்லைங்களா. வருட வருடம் ஒவ்வொரு ரிலீஸ் புது வருஷனாக ஆப்பிள் விட்டுகிட்டே இருக்காங்க. ஆப்பிள் 1 ஆரம்பித்து இன்னைக்கு 13 ப்ரோ இன்னும் வருட வருடம் வந்துட்டு தான் இருக்க போகுது. அப்போ இந்த பழைய வருஷனுக்கெல்லாம் என்ன ஆகுது? அந்த ஃபோனில் வச்சு ஆப்பிள் நிறுவனம் ஏதாவது வாய்ப்பை உருவாக்க முடியுமா? அந்த யூசர்ஸ்க்கெலாம் அந்த ஃபோனை வச்சு என்ன பண்ண போகிறாங்க? ஒவ்வொரு ஃபோனும் விலை உயர்ந்த ரா மெட்டீரியல்ஸ் வச்சு தான் அவங்க செய்கிறாங்க. அப்போ அந்த பொருள்லாம் அப்படியே வீணாக போயிடுமா, அப்படியே அந்த பழைய ஃபோனு வீட்டில் வச்சுருந்தா? இதெல்லாம் யோசித்த அந்த ஆப்பிள் நிறுவனம் வளர்ந்த நாடுகளும் வளர்ந்து கொண்டு இருக்கிற நாடுகளையும் வச்சு பயன்படுத்தி நம்ம ஒரு ஃபோனை பல முறை விற்க முடியும் அப்படிங்கிற வியாபார யுக்தியை கண்டுபிடிச்சாங்க. என்ன அருன்னு சொல்கிறீங்க? ஆப்பிள் ஒரு ஃபோனை 2 தடவை விற்கிறாங்களா? என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாங்க. இந்த வளர்ந்த நாடுகளுடைய அந்த ஐஃபோன் பயன்படுத்துகிறவங்களோட எண்ணிக்கை அதிகமாகிட்டே இருக்குது. வருடம் வருடம் அப்கிரேட் பண்ணுறாங்க. அவங்க அப்கிரேட் பண்ணலை அப்படின்னா அந்த புது ஃபோனை அவங்க விற்க முடியாது. ஏன்னா பழைய ஃபோனே நல்லா ஒர்க் பண்ணிகிட்ருக்கு இல்லையா, நான் ஏன் புது ஃபோனுக்கு நான் மாறணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி யூசர்ஸ்க்கு வரனால தே கேம் அப் வித் அன் ஆஃபர், பை பேக் ஆஃபர். உங்கள் ஃபோன் நல்லா ஒர்க் பண்ணுற கண்டிஷனில் இருந்தால் நீங்கள் பணமாகவோ இல்லை ஸ்டோர் கிரெடிட்டாவோ நீங்கள் எங்ககிட்டிருந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. வளர்ந்த நாடுகளுடைய மக்களை ஊக்குவிச்சு அவங்கக்கிட்ட புது வெர்ஷனை விற்கிறாங்க. இந்த பழைய வெர்ஷனை வாங்கி அவங்க என்ன பண்ணுறாங்க தெரியுங்களா? ரீஃபர்பிஷிங் சென்டரை கொடுத்து அந்த ஃபோனை திரும்பவும் புது ஃபோன் மாதிரி உருவாக்கி அதை இந்தியா, ஆப்பிரிக்கா மற்றும் பல வளர்ந்து வரும் நாடுகளில் அவங்க விற்கிறாங்க. இப்படி தான் ஒரு ஃபோனை 2 முறை விற்று ஆப்பிள் நிறுவனம் அவங்க வருமானத்தை உயர்த்துறாங்க. இது இந்த ஃபோனை விற்கும் பொழுது இந்த புது ஃபோனுக்கு என்ன அவங்க வாரண்ட்டி கொடுக்குறாங்களோ கிட்டத்தட்ட அதே வாரண்ட்டி தான் இந்த ரீஃபர்பிஷ்ட் ஃபோனுக்கும் கொடுக்குறாங்க. அதனால் ஆப்பிள் நிறுவனம் பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்ட்ராட்டஜி சரிதான் அப்படின்னு அவங்க இதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதில் இருந்து தலம் நேயர்கள் என்ன கற்றுக்கணும் அப்படின்னா, ஒருத்தருடைய கார்பேஜ் இன்னொருத்தருடைய ட்ரெஷர். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி இந்த ஃபோனை அவங்க நம்மகிட்டருந்து வாங்கினாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிட்டோம் இல்லைங்களா. இப்போ வாங்கி அந்த ஃபோனை என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். நல்லா ஒர்க் பண்ணுற ஃபோனை ரீகண்டிஷனிங் பண்ணி அழகாக புது ஃபோனாக மாற்றி விற்கிறாங்க. சம்டைம்ஸ் அந்த ஃபோன் நல்ல ஃபோனாக இருக்காது, ஒர்க் ஆகாது, ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் ப்ராப்ளம் இருக்கும், சின்ன ஹார்ட்வேர் ப்ராப்ளம் இருக்கும். அவங்க அதை என்ன பண்ணுறாங்க, ரீசைக்கிளிங் பண்ணுறாங்க. அவங்க ரீசைக்கிளிங் அனுப்பும் பொழுது டெய்ஸி அப்படிங்கிற ஒரு குட்டி ரோபோட்டை அவங்க அந்த ஃபோனை கொடுத்துருவாங்க. அந்த டெய்ஸி ரோபோட் என்ன பண்ணணும் தெரியுங்களா, அதை அப்படியே சின்ன சின்ன பாட்டாக கழட்டி எடுத்துரும். என்ன சொல்கிறீங்க அருண், ஐஃபோனை நம்மளால் சீக்கிரம் ஓப்பனே பண்ண முடியாது, ஒரு ரோபோட் வந்து ஈஸியாக கழட்டி எடுத்துருதா? ஆமாங்க, உருவாக்குனது யார், ஆப்பிள் இல்லைவா? அதுவும் அந்த ரோபோட் வந்து 1 மணி நேரத்துக்கு கிட்டத்தட்ட 200 ஃபோனை கொடுத்தீங்கன்னா அப்படியே கடை 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 கடைன்னு பார்ட்டாக டிஸ்மேண்டில் பண்ணிடுமாமா. அந்த ரோபோட் பேர் டெய்ஸி. இந்த டெய்ஸி ரோபோட் கூட லியம் அப்படிங்கிற இன்னொரு ரோபோட்டும் இருக்குங்க. இந்த ரீசைக்கிள் காம்பவுண்டில் வச்சு தான் இந்த ரோபோட்டையும் ஆப்பிள் நிறுவனம் கிரியேட் பண்ணித்தாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். இந்த டெய்ஸி ரோபோட் ஒரு ஐஃபோனில் இருந்து எவ்வளோ விஷயத்தை, எவ்வளோ பொருளை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியுமோ அவ்வளோத்தையும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடலாமா. பேட்ரியிலிருந்து கோபால்ட் கேமராவிலிருந்து காப்பர் மெயின் லாஜிக் போர்டிலிருந்து சில்வர், பிளாட்டினம், கோல்டை பக்காவாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுத்துருமாமா. இந்த வேல்யூபிள் மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கப்புறம் அசார்ட்ஸ் வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் மற்றும் லிட்டாங் பிளான்ட் இன் ஹாங்மேங் சைனா மாதிரி இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிடுவாங்களாமா. மீதி இருக்கிற யூசபிள் மெட்டீரியல்ஸ் ஆகட்டும் சரி, அலுமினியம் ஆகட்டும் சரி, ரீஇன்கார்பனேட் பண்ணி ஃபர்னிச்சர் ஆர் நியூ மேக்புக் ப்ரோவோட ஷெல்லாக பயன்படுத்திப்பாங்களாம். லிட்டாங் இன் ஹாங்காங், லிட்டாங்
ஒரு ஸ்பெஷலைஸ்ட் ரீசைக்கிளிங் கம்பெனிங்க. இவங்க கரெக்டான மெட்டீரியலை கிளியராக பார்த்து பார்த்து ரொம்ப ட்ரிக்கியான விஷயத்தை கூட ரொம்ப தெளிவாக அந்த மெட்டீரியலை வேஸ்ட் பண்ணாமல் அந்த விஷயத்தை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி முடிச்சுருவாங்களாம். இவங்க ஒரு ரீசைக்கிளிங் கம்பெனி இல்லைங்களா, அதனால் ரொம்ப கை தேர்ந்த கம்பெனின்னு ஆப்பிள் நிறுவனத்தினால் தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்த பொறுப்பை கொடுக்கப்பட்டிருக்குது. இதனால தான் ஆப்பிள் நிறுவனம் நம்பக்கிட்ட பழைய ஃபோனை எங்ககிட்ட கொடுத்துருங்க, நாங்கள் வாங்கிக்கிறோம், இந்தாங்க நாங்கள் கிரெடிட் கொடுக்குறோம், நீங்கள் புது ஃபோனை வாங்கிக்குவாங்க அப்படின்னு சொல்லி புது ஃபோனை வாங்கிறதுக்கு மக்களை ஊக்குவிக்கிறாங்க. ஒரு நிறுவனம் எங்கெங்கெல்லாம் அவங்க மெட்டீரியலை பயன்படுத்த முடியும், எங்கெங்கெல்லாம் சந்தை இருக்குது, கரண்ட் சந்தையை எப்படி வந்து பொருளை வாங்க வைக்கிறது, அந்த பொருளை திருப்பி வாங்கி அதை எப்படி ரீஃபர்பிஷ் பண்ணி அதை திருப்பி எப்படி சந்தைக்கு கொண்டு போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் இந்த வீடியோவிலேருந்து நீங்கள் கற்றுருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ரீஃபர்பிஷ்டு ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இது ஆப்பிள் செய்கிறது கரெக்டாக தவறா, உங்களோட அபிப்பிராயத்தை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் அதில் இந்த வீடியோவில் கற்றுருப்பீங்கன்னு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது அருண்குமார் மற்றும் தளம் டீம்.